பிரான்சின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் கார் நிறுத்தும் இடங்களில் வாடிக்கையாளர்களை பாதிக்கும் மோசடி குறித்து நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சூப்பர் மார்க்கெட் வருவோரை மயங்கும் வகையில் இளம்பெண்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். மிகவும் அழகாகவும் அன்பாகவும் பேசி ஏமாற்றுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இவர்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏமாற்றப்படும் நபர்கள் பாரிய அளவில் பணத்தை இழப்பதாகவும் இதனால் சூப்பர் மார்க்கெட் செல்பவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட ஊடகங்களுக்கு தகவல் வெளியிட்டுள்ளார். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்கள் கொள்வனவை முடித்துவிட்டு பொதிகளை எனது காரில் ஏற்றி கொண்டிருந்தேன். அப்போது ஒரு இளம்பெண் தான் சூப்பர் மார்க்கெட் ஊழியர் என்று கூறினார். நான் ஒரு பொருளுக்கு அதிக கட்டணம் செலுத்தி விட்டதாகவும் எனக்கு மீதி பணம் வழங்க இருப்பதாகவும் கூறி அவர் என்னை அணுகினார். பின்னர் அந்த பெண் என்னிடம் இருந்த வங்கி அட்டையை ஒப்படைக்குமாறும் பணத்தை திரும்ப பெறுவதற்காக எனது பின் இலக்கத்தகடை கூறுமாறும் கூறியுள்ளார். அதற்கமைய அட்டையை பெற்றவுடன் சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்துக்கு சென்று எனக்கே தெரியாமல் 400 யூரோவை பெற்றுக்கொண்டுள்ளார். அதனை என்னால் மீளப்பெற முடியாமலேயே போயுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னர் எனக்கு ஒரு வகையான அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதனால் தனியாக செல்வதை தவிர்த்து விட்டேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்லும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மகனையும் என்னுடன் அழைத்து கொண்டு செல்வேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே போன்ற சம்பவம் பல சூப்பர் மார்க்கெட்டுகளில் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் இது முழுமையாக வயோதிபர்களை குறிவைத்து முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வங்கி அட்டையை வழங்க மறக்கும் நபர்களிடம் பலவந்தமாக பறித்து எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சூப்பர் மார்க்கெட்டுகளின் சீருடையின்றி வருபவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.